வணக்கம். ஆரோக்கியத்தை பற்றின மீண்டும் ஒரு புதிய பதிவோடு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு, நோய் தொற்று அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இம்யூனிட்டி வேணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். ஒரு காலத்தில் நம்ம யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு சொன்னோம், ஒற்றுமையே பலம்னு. ஆனால் ரீசெண்டாக வந்த கொரோனா அதாவது COVID-19 நமக்கு யூனிட்டி பலம் தான், பட்டு இம்யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சுட்டு போயிருக்கு. இன்றைக்கி இந்த பதிவில் இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நம்முடைய இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய 5 அற்புதமான வெஜிடபிள்ஸை பற்றி பேச போகிறோம். நான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். டைரக்டாக நம்ம இன்றைக்கி நம்முடைய பதிவுக்குள்ளாடி போயிடலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் என்னென்னா கார்லிக், அதாவது பூண்டு சொல்கிறோம் இல்லையா. பூண்டு அப்படிங்கிறது அன்றாட நம்முடைய வந்து உணவில் சேர்த்தக்கூடிய விஷயந்தான். பல வருடங்களாகவே நம்முடைய வந்து இந்தியன் குசைன்ஸ் சொல்லலாம், அதாவது இந்தியன் சமையல் அறையில் பயன்படுத்திட்டு வந்த பொருள் தான். இந்த கார்லிக் அப்படிங்கிறது ஏன் அற்புதம்னா, இதில் வந்து அலிசின் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த அலிசின் அப்படிங்கிற காம்பவுண்டை ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. இதை நம்ம வந்து ரெகுலராக நம்முடைய உணவில் சேர்த்துக்கும் போது நம்முடைய இம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வலிமையும் சேர்க்க வல்லமே கொண்டது. செகண்ட் வெஜிடபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பினாச், அதாவது கீரை வகைகள். கீரை வகைகள்ங்கிறது ஒரு வெர்சட்டைல், ஒரு சகலகலா வல்லவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காய்கறிங்க. இதை ஏன் நம்ம வெர்சட்டைல் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதை நம்ம நிறைய மெத்தட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரையை சூப்பாக எடுத்துக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், அல்லது தால் பருப்பு கூட போட்டு குழம்பாக பண்ணி சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே இது சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். கீரையில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, அண்டு ஃபோலேட், அயன், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதுக்கு இன்னும் வலு சேர்க்குது. இதில் இருக்கக்கூடிய ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதையே பாதுகாக்குதுன்னா பார்த்துக்குங்களேன். நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்முடைய உணவில் அன்றாடம் சேர்த்துக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் என்னென்னா டர்மரிக், அதாவது மஞ்சள். பல வருடங்களாக நம்முடைய இந்தியன் குசைனில், அதாவது இந்தியன் சமையல் நிறையில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்பைஸுங்கிறது இல்லையா. இன்றைக்கி நம்ம ஆயுர்வேதான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நிறைய விதமான வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு இந்த டர்மரிக் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. டர்மரிக்கில் குர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. இது நமக்கு ரொம்ப நல்லதும் கூட, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் வருது இல்லையா, அதாவது வீக்கம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டர்மரிக் அப்படிங்கிற எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் காய்கறினா, இதை சில இடங்களில் எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்தலாம், இன்டர்னலாகவும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சிறப்பு அம்சம். ஸோ அன்றாட நம்முடைய உணவில் டர்மரிக் அதாவது மஞ்சளை நிச்சயமாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. நான்காவது காய்கறி என்னன்னு பார்க்கலாமா? இதுவும் மண்ணுக்கடியில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறிங்க. இது என்னன்னா இஞ்சி. இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையா. பல நூற்றாண்டுகளாக இந்தியன் சமையலில் பயன்படுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் காய வச்சும் பயன்படுத்தியிருப்போம் கரெக்டாக. ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது இஞ்சி டீயாக சாப்பிட்ருப்போம், காப்பியாக சாப்பிடும்போது சுக்கு காப்பியாக சாப்பிட்ருப்போம் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பல வருஷமாக பயன்படுத்திருக்கிற விஷயம் தான். இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம்னா, இதற்குடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ளஸ்ஸு அந்த நோய் எதிர்ப்பு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இதனுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன, இது வந்து ஒரு நேச்சுரல் டீகன்ஜஸ்டன்ட், அதாவது சளி தொல்லைகள், இருமல் தொல்லைகள், ஃப்ளூஸ் எல்லாம் வருது இல்லையா, இதில் நம்ம பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது. அண்டு நம்முடைய டைஜஷன், ஜீர்ண மண்டலத்தை வந்து, அதாவது டைஜஸ்ட் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுது, அதனால் டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது சாப்பிட்ட சாப்பாடு செரிமான ஆயாச்சுன்னா அதில் இப்படி சத்துக்கள் ப்ராப்பராக பாடியில் ஒட்டும் இல்லையா. அப்போ நம்முடைய உணவு வந்து செரிமானம் ஆக்குறதுக்கு இந்த இஞ்சி பயன்படுது இல்லையா. அப்போ நேச்சுரலாகவே நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்றாடம் நம்முடைய உணவில் இஞ்சியை சேர்த்துக்கணும். அது உணவாக சேர்த்தாலும் சரி, இஞ்சி சாறாக கூட நம்ம குடிக்க முடியும், வித்து கொஞ்சம் ஹனி அண்டு வேறு ஏதாவது ஸ்வீட்னர் ஏதாவது ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ இஞ்சி சாறு பார்த்துக்கலாம். ஓகே, அஞ்சாவது காய்கறி என்னென்னா பெல் பெப்பர். இதை வந்து மணி மிளகான்னு சொல்லுவோம்,
குடம் மிளகாயானு சொல்லுவோம். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் பார்த்துருவீங்க, மஞ்சள் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், அல்லது சிகப்பு கலரில் கூட இருக்கும். இதில் வந்து வைட்டமின் ஏ இருக்குங்க. வைட்டமின் ஏ மட்டும் இல்லை, நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைந்தது. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அன்றாட நம்முடைய உணவில் சேர்த்துக்கலாம். ஸ்பெஷலி இதை வந்து சமைத்த உணவுகள்லையும் போடலாம், பன்னீர் பண்ணுறதா இருந்தால் போடலாம், பருப்பில் போடலாம், சாம்பாரில் போடலாம், இந்த மாதிரிலாம் போடலாம். பட் ஸ்பெஷலாக இதை வந்து சாலட்ஸ் பண்ணும்போது கூட நம்ம போட்டு சாப்பிட முடியும், காரம் கம்மியாக இருக்கும், அப்படிங்கிறத நம்ம எளிமையாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த அஞ்சு அற்புதமான காய்களும் நம்முடைய நாட்டிலே உள்நாட்டிலே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது, அண்ட் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கான இந்த அஞ்சு காய்கறிகளும் சூப்பர் ஃபுட்ஸ்னே நம்ம சொல்ல முடியும். இதுக்காக நம்ம வெளியில எல்லாம் போக வேண்டியதில்லை, இதுக்காக வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய லைஃப்பில் இதை நீங்கள் நிச்சயம் அப்ளை பண்ணணும். யாருக்காவது இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்களா, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கஷ்டப்படுறாங்களா, ஏன் உங்கள் குடும்பத்திலேயே அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா, நான் இந்த சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் ஆரோக்கியத்தை பற்றின இன்னும் ஒரு புதிய பதிவோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.